படிவம் ஆறுக்கு விண்ணப்பித்த மாணவர்கள் ஜூலை முதல் நாள் தொடங்கி ஜூலை 14 வரை அதன் முடிவுகளை கல்வி அமைச்சின் அகப்பக்கத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். தகுதி பெற்ற மாணவர்கள் ஜூலை 15 நாள் படிவம் 6 கல்லூரிகளில் தங்களை பதிவு செய்வதோடு தகுதி பெறாத மாணவர்கள் முறையீடு செய்யலாம். இதுகுறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் மலாயா பல்கலைக்கழக இந்திய பட்டதாரி நடவடிக்கை குழுவின் ஒருங்கிணைப்பாளர் கஸ்தூரி முத்தையா. எஸ்டிபிஎம் எடுக்க நினைக்கும் மாணவர்கள் நிச்சயமாக எஸ்பிஎம் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியம். பாசம் லாயு அதனோடு சேர்ந்து இரண்டு கூடுதல் பாடங்களில் வந்து கேபூஜியன் கிரெடிட் அதாவது சி எடுத்திருத்தல் அவசியம். சில மாணவர்கள் வந்து அவங்களோட எஸ்பிஎம் ரிசல்ட் மினிமம் ரிக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம், ஆனால் ஃபார்ம் 6 ஆஃபர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 தேதி ஜூலை தொடங்கி 14 தேதி ஜூலை வரைக்கும் ரயுவன் செய்யலாம். T6BRU அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் இருக்குது, நீங்கள் வந்து எஸ்டிபிஎம் அகப்பக்கத்துக்கு போயிட்டு அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி அந்த விண்ணப்ப பாரத்தை பூர்த்தி செய்துவிட்டு அதை அருகாமையில் இருக்கின்ற பிபிடி அல்லது ஜேபிஎன்ல போயிட்டு சப்மிட் பண்ணணும். ராய்வானோட ரிசல்ட் வந்து 15 தேதி தெரிவிக்கப்படும். மேலும் இபியு மூலம் உயர்கல்வி கழகங்களுக்கு விண்ணப்பித்து முடிவுக்காக காத்திருக்கும் மாணவர்கள் செய்ய வேண்டியதையும் அவர் விவரிக்கிறார். சில பேர் வந்து யூபியூ விண்ணப்ப பாரத்தை வந்து பூர்த்தி செய்திருப்பாங்க, பாலிடெக்னிக் இல்லாட்டி மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்புறம் ஆசிரிய பயிற்சி கல்லூரி இப்படி நிறைய விண்ணப்பங்களை வந்து பூர்த்தி செய்திருப்பார்கள். சில பேருக்கு ஆல்ரெடி ஆஃபர் கிடைச்சிருக்கோம், இன்னும் சில பேருக்கு வந்து இன்னும் ஆஃபர் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ரிசல்ட்டுக்கு. அவங்க எல்லாருக்குமே கொடுக்கப்பட வேண்டிய ஒரு அட்வைஸ், ப்ளீஸ் தயவு செய்து தெரியுமா தவறான்னு செய்து விட்டு ஃபார்ம் 6 செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார்ம் 6 பிடிச்சிருந்துச்சுனாக்கா நீங்க கண்டினியூ பண்ணலாம். இஃப் லெட்ஸ் சே உங்களுக்கு வேற எதுலையாச்சும் ஆஃபர் கிடைச்சிருந்துச்சுன்னா நீங்க ஃபார்ம் 6லேருந்து நிறுத்திவிட்டு ஃபார்ம் 6 செய்வதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த ஆஃபரை நீங்க போயிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க தாராளமா கல்வியை தொடங்கலாம். கல்வி கடனற்ற சமுதாயமாக விளங்க மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதோடு உலக அங்கீகாரமுள்ள எஸ்டிபிஎம் கல்வியை மேற்கொண்டு அரசாங்க உயர்கல்விக் கழகங்களில் பட்டப்படிப்பை மேற்கொள்வதை தங்களின் இலக்காக கொள்ள வேண்டுமென கஸ்தூரி அறிவுறுத்தினார். வட மியான்மரில் நிகழ்ந்த நிலச்சரிவில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 113 அதிகரித்துள்ளது.